இந்த நிஃபாக் என்கிற சொல்லை பொறுத்தவரையில் அரபு மொழியில் இது மறைந்திருத்தல் என்கிற அர்த்தங்களை தரக்கூடியதாக இருந்தாலும் இஸ்லாமிய ஷரியாவின் நிழலிலே நிஃபாக் என்பதற்கு இமாம் இபுனு ஜுரைஜ் ரஹிமுகுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும்போது المنافق يخالف قوله فعله وسره علانيته ومدخله مخرجه ومشهده مغيبه إن ومشهدو هو إمام كثير كثير رحمه الله هو تفسير هو 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 هذا هو هو வெளிப்படைக்கும் மாற்றமாக இருக்கும் அவனுடைய நுழைவாயில் அவனுடைய வெளியேறுகிற அமைப்புக்கு மாற்றமாக இருக்கும் அவன் பகிரங்கமாக செய்வது அவனுடைய யதார்த்தத்திற்கு மாற்றமாக அதாவது மறைவாக அவன் செய்யும் போது செய்கிற செயலுக்கு மாற்றமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் சுருக்கமாகச் சொல்வதாக இருந்தால் நிஃபாக் என்றால் ஹைர் வ இஸ்ராஷர் நல்லதை வெளிப்படுத்துவது உள்ளே கெடுதியை தீங்கை மறைத்து வைத்துக் கொள்வது இதுதான் நிஃபாக் ஆகும் இந்த நிஃபாக்கை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதை குரான் சொன்ன அடிப்படையில் இமாம்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள் இமாம் இம்டுதெய்மியா ரஹிமுகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது நிஃபாக் என்பது குஃப்ரை போன்ற ஒன்றுதான் அதாவது குஃப்ரிலே பெரிய குஃபுர் சிறிய குஃபுர் என்று இருப்பது போல நிபாகிலும் சிறிய நிஃபாக் பெரிய நிஃபாக் என்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது குஃப்ருன் மில்ல குஃப்ருன் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுகிற குஃபுர் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றாத குபுர் அதே போல மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுகின்ற பெரிய நிஃபாக் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றாத சிறிய நிஃபாக் என்று நிஃபாக்கை இரண்டாக பிரிக்கிறார்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய நிபாக் அந்நிஃபாகுல் அக்பர் பெரிய நிஃபாக் இதை அந்நிபாகுல் இழித்தாதி என்றும் சொல்வார்கள் இப்ப நிபாகுல் அல்லது நிபாகுல் அக்பர் பெரிய நிஃபாக் என்றால் அல்லது கொள்கை சார்ந்த நிஃபாக் என்றால் ஒரு மனிதன் உள்ளத்தில் குஃப்ரை வைத்துக் கொண்டு வெளிப்படையில் முஸ்லிமாக நடிப்பது உள்ளம் நிறைய குஃப்ருதான் இருக்கும் ஆனால் வெளிரங்கத்தில் தன்னை ஒரு முஸ்லிமாக காட்டிக்கொள்வார் இதுதான் குஃப்ரு நிபாகுல் அக்பர் பெரிய நிஃபாக் என்று சொல்வது இந்த நிஃபாக் தான் நபீல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்தில் பரவலாக காணப்பட்டது இவர்களை இந்த அல் அந்நிபாகுல் அக்பர் என்கிற பெரிய உடையவர்களை கண்டித்துத்தான் அல்லாஹு தாலா குரான் வசனங்களை இறக்கி வைத்தார் இந்த முனாஃபிக்குகள் கொள்கை சார்ந்த முனாஃபிக்குகள் நரகத்தின் ஆக கீழ்தட்டில் இருப்பார்கள் என்று குரான் அடையாளப்படுத்துகிறது அதே நேரத்தில் அல் குர்ஹான் அதாவது மார்க்கத்தை அரபியிலே படிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால் ஜிந்திக் என்கிற ஒரு சொல் கிதாபுகளிலே வரும் அரபு கிதாபுகளை அக்கைதா புத்தகங்களை நீங்கள் வாசிக்கிற போது ஜிந்தீக் என்கிற ஒரு சொல்லை உலமாக்கள் பயன்படுத்துவார்கள் ஜிந்தீக் என்பதன் மூலம் உலமாக்கள் நாடுவது முனாஃபிக்குகளைத்தான் அதாவது கொள்கை ரீதியான பெரிய நிஃபாக்கில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளைத்தான் ஜிந்திக் என்கிற வார்த்தையின் மூலம் அவர்கள் நாடுகிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்போ பெரிய நிஃபா ஒன்று இரண்டாவது அந்நிபாகுல் அஸ்கர் சிறிய நிஃபாக் இதை அந்நிஃபாகுல் அமலி அமல் சார்ந்த நிஃபாக் என்று சொல்லுவார்கள் அதாவது இரகசியமாக அதாவது யாரும் இல்லாத நேரங்களில் மார்க்க விஷயங்களை பேணாமல் விடுவதும் பகிரங்கமாக மார்க்க விஷயங்களை பேணி நடப்பது அவர் அல்லாஹு ஈமான் கொண்டவராக இருப்பார் ஆனால் வெளிப்படையில் உள்ள அமல்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் வெளிப்படையில் உள்ள அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் உள்ளே அவர் வேறு விதமாக இருப்பார் இன்னும் வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் பகிரங்கமாக இருக்கும் போது அமல்கள் செய்ய முனைவார் ஆனால் தனிமையாகி விட்டால் அவரிடத்தில் அந்த அமல்கள் வராது இப்படியான நிலையில் இருக்கிறவர்தான் சிறிய நிபாக்கை உடையவர் உண்மையிலே பெரிய நிஃபாக்கை பொறுத்தவரையில் நாம் அதை பற்றி பெரிதாக அஞ்ச வேண்டிய தேவை இல்லை என்று நினைக்கிறேன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் நாம் உள்ளத்திலும் ஈமானை வைத்திருக்கிறோம் வெளிப்படையிலும் அலமது இல்லா ஈமானோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் நிறைய பேருக்கு வெளிப்படையில் அதாவது எல்லோரோடும் இருக்கிற போது அமல்களுக்கு தருகிற முக்கியத்துவம் நாம் தனிமையாகிவிட்டால் யாரும் பார்க்காத சூழலுக்கு சென்று விட்டால் அந்த நிலை இல்லை என்ற ஒரு பிரச்சனை நம்மிடம் இருக்கிறது இதுதான் அந்நிஃபாகுல் அஸ்ஹர் சிறிய நிஃபாக் அல்லது அந்நிஃபாகுல் அமலி அமல் சார்ந்த நிஃபாக் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது பொதுவாக ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் சரியாக வந்துவிட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவர் நிபாக்கை அஞ்சக்கூடியவராக இருப்பார் ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் சரியாக வந்துவிட்டால் அவர் இயல்பாக அவருடைய உள்ளம் தன்னிடம் நிஃபாக் வந்துவிடுமோ என்கிற பயத்தோடு இருப்பார் இதை சலஃபு சால்களுடைய விஷயத்தில் குறிப்பாக சஹாபாக்களுடைய விஷயத்தில் நாம் பார்க்க முடிகிறது அபுதர்தா ரதையல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஒரு பேணுதல் மிக்க சஹாபி இபாதத்தில் அதிகம் ஆர்வம் காட்டி ஒரு நபித்தோழர் அவர் தன்னுடைய அத்தகையாத்தின் இறுதியிலே நிஃபாக்கை விட்டும் கூடுதலாக பாதுகாப்பு தேடக்கூடியவராக இருந்திருக்கிறார் அவ பக்கத்தில் இருந்தவர்களில் ஒருவர் கேட்கிறார் அபுத் தர்தாவே எதற்காக கூடுதலாக நிஃபாக்கிலிருந்து நீ பாதுகாப்பு தேடுகிறாய் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார் தனா அங்க் தனா அங்க் அப்படி கேட்காத ந விடு என்று சொல்லிட்டு சொல்றார் ஃபவல்லாஹி இன் அ ரஜுல ல யு கல்லபு ல யுக்லபு அந்தினி மீது சத்தியமாக ஒரு மனிதன் ஒரு ஒரே நேரத்தில் ஒரு ஒரு மனித அல்லது ஒரு 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 டைம்ல தன்னுடைய மார்க்கத்தை விட்டு புரட்டப்படுவான் அப்போது மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்று சொல்லுவார்கள் அதாவது அபுத்தர்தார் ஹதெயல்லானவர்கள் தன்னுடைய விஷயத்தில் நிஃபாக்கை அஞ்சினார்கள் அதே போல நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபல்யமான சம்பவம் தான் ஹம்பலா அல் உசைதி ரொதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய சம்பவம் இந்த சம்பவம் சஹி முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹம்தலா அல் உசைதி ஹம்தலா ரொதையல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் அபுபக்கர் ருதயல்லாஹூ அன்பு அவர்கள் என்னை சந்தித்தார் சந்தித்து ஹம்தலாவே எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு ஹம்தலா நான் சொன்னேன் நாஃபக்க ஹம்தலா ஹம்தலா முனாஃபிக்காகி விட்டான் என்று சொன்னேன் அதை கேட்ட அபூபக்கர் அலி அல்லானவர்கள் சுபஹான் மா தக்கூல் சுபஹான் என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு ஹம்தலா ரதியல்லானவர்கள் சொன்னார்கள் நகூனு இந்த ரசூல் இல்லாஹி சல்லா அலிசல்லம் யுதக்கிருனா பின்னாரி வல் ஜன்னா நாம் நபில் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களிடம் உட்கார்ந்திருக்கிறோம் அப்போது அவர்கள் நரகம் சுவர்க்கம் பற்றி நமக்கு நினைவூட்டுகிறார்கள் அந்த அவர்கள் நினைவூட்டும் போது நம்முடைய மனநிலை எப்படி மாறுகிறது என்றால் நம்முடைய கண்களால் பார்ப்பது போன்ற ஒரு மனநிலைக்கு நாம் மாறிவிடுகிறோம் நரகத்தையும் சுவர்க்கத்தையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நினைவுபடுத்தும் போது நாம் நேரடியாக அவற்றை பார்ப்பது போன்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறோம் அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்து மனைவியோடு மனைவிகளோடு பிள்ளைகளோடு குடும்பத்தினரோடு சேர்ந்து விட்டால் அதிகமானவற்றை மறந்து விடுகிறோம் அல்லாஹுடைய தூதரிடம் இருக்கும் போது நினைத்த பல விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம் இது ஒரு நிஃபாக்கான நிலை அல்லவா என்று கேட்கிறார் அதற்கு அபுபக்கர் சித்தீக் ரதையுல்லான் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நியாயப்படுத்தலில் அவர்கள் இறங்கவில்லை ஹந்தலா ரதியவர்களுக்கு மறுப்பு சொல்லிக் கொண்டிருக்கோமில்லை இந்த உம்மத்தில் நபியல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறந்தவர் என்கிற சிறப்போடு காணப்படக்கூடிய சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அபுபக்கர் சித்திக் ஹதான் சொன்னார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக நானும் இவ்வாறான ஒரு நிலையை உணர்கிறேன் என்று சொல்லிவிட்டு இரண்டு பேரும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடம் சென்று தங்களுடைய நிலைமையை முறையிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நயவஞ்சகம் பற்றிய பயம் அபு தர்தா அபு பக்கர் ஹம்பலா போன்ற நபித்தோழர்களிடம் இருந்து வந்தது என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன அதே போல அல்யான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பஸ்ஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்னதல் பஸ்ஸார் என்ற ஹதிஸ் கிரந்தத்திலே நான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் உமருதில்லான் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டார்கள் அந்த ஜனாசாவை பின்புயர்ந்து அவர்கள் சென்றபோது ஹவுதை எம்மா ஹதுலாஹர்கள் சொல்லுகிறார்கள் நான் உமரோடு சேர்ந்து சென்றேன் உமரை பார்த்து சொன்னேன் இஜிலிசியா அமீர் அல்முனின் உலா இக் அமீர் உல்முனீனே அந்த ஜனாசாவோடு நீங்கள் போக வேண்டாம் இருங்கள் ஏனென்றால் இவர் அவர்களில் உள்ளவர் என்று சொன்னார் இந்த ஜனாசா வந்து அவர்களில் உள்ளவர் அவர்களில் உள்ளவர் என்றால் முனாஃபிகளில் உள்ளவர் என்று சொன்னார் அப்போது உமர் அலி அவர்கள் சொன்னார்கள் நஷத்துக்கல்லா அனமின்ஹும் அல்லாஹை முன்னிறுத்தி உன்னிடம் கேட்கிறேன் நானும் அவர்களில் உள்ள ஒருவன் அல்லவா என்று கேட்டார் ஸ்மகன் நானும் அவர்களில் ஒருவனாக இருக்கிறேனா என்று கேட்டபோது குதை பத்து பின் அம்மா ருதி சொன்னார்கள் ல நீ அந்த லிஸ்டில் கிடையாது வலா அதே நேரத்தில் இதற்கு பிறகு நீங்கள் இல்லை நீங்கள் இல்லை என்று யாருக்கும் நான் உத்தரவாதம் பெற மாட்டேன் அல்லது அந்த லிஸ்டை சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள் அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே குதை பத்து பின்னொழி அம்மான் ருதி அல்லாஹூ அன்புபவர்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ரகசிய தோழர் கசூர்சல்லா அலிஸ்லம் அவர்கள் உண்மையான முனாஃபிக்குகள் யார் என்கிற பட்டியலை ஹுதைஃபாவிடம் கொடுத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் குறிப்பிட்ட மையத் முனாஃபிக்குகளுடைய முனாஃபிக்குகளில் ஒருவர் என்று சொன்னபோது உமர் உலான்வர்கள் அந்த லிஸ்டில் முனாஃபிக்குகளுடைய பெயர் பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று இந்த நேரத்தில் கேட்டார்கள் உங்களுடைய பேர் இல்லை என்று சொல்லிவிட்டு இதற்கு பிறகு யாருக்கும் இந்த தகவலை நான் சொல்ல மாட்டேன் என்றும் உதைபா ரது அவர்கள் சொன்ன செய்தி தான் இது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உம்மத்தில் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர் அபுபக்கர் அவருக்கு அடுத்ததாக சிறந்தவர் அமர் ரது அனுகுமா இந்த இரண்டு பேருமே தங்களுடைய விஷயத்தில் நிஃபாக்கை அஞ்சியிருக்கிறார்கள் இப்னு அபி முலைக்கா ரஹிமவுல்லா இவர் ஒரு மூத்த தாபிகி பெரிய ஒரு தாபிகி இவர் இவர் சொல்லுகிறார் அதரக்து ثلاثீன மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் كلهم يخاف النفاق على نفسه நான் நபி தோளர்களில் 30 பேரை சந்தித்திருக்கிறேன் எல்லோருமே தங்களுடைய விஷயத்தில் நிஃபாக்கை அஞ்சினார்கள் அல்லாஹ் அக்பர் நபித்தோழர்களில் முப்பது பேரை நான் சந்தித்திருக்கிறேன் எல்லோரும் தங்களுடைய விஷயத்தில் நிபாக்கை அஞ்சினார்கள் அவர்களில் யாருமே சொல்ல நான் கேட்டதில்லை சொன்னதும் இல்லை என்னுடைய ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானைப் போல மீகாயிலுடைய ஈமானைப் போல இருக்கிறது என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இபுனு அபி முலைக்கா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட சில நேரங்களில் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட இந்த நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய விஷயத்தில் நிஃபாக்கை அஞ்சினார்கள் என்றால் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தவில்லை என்ற நிலையில் இருந்தார்கள் என்றால் நம்மை போன்ற பலவீனமான மனிதர்கள் ஃபித்னாக்கள் வெளிப்பட்டிருக்கிற காலத்தில் வாழக்கூடியவர்கள் எவ்வளவு தூரம் இந்த நயவஞ்சகத்தை இந்த நிஃபாக்கை நம்முடைய வாழ்க்கையில் அஞ்ச வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையிலேயே நிஃபாக் நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சிந்திப்பதற்காக அல்லாஹு தாலா அல் குர்ஆானிலே முனாஃபிக்குகளுடைய சில அடையாளங்களை கூறுகிறார் அதே போல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களும் பல அடையாளங்களை ஹதீஸ்களிலே குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையில் சூரத்துல் பக்கரா பத்தாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லும் போது முனாஃபிக்குகளுடைய உள்ளம் எப்போதும் நோயுள்ள உள்ளமாக இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார் மரத் அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது நோய் என்பது சுபஹாத் ஷஹவாத் போன்ற நோய்கள் என்று இமாம் இபுனு கைம் அல் ஆர் ரஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் சுபஹாத் என்றால் சந்தேகம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் சந்தேகம் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் சந்தேகம் வருவது இந்த சந்தேகமான மனநிலை ஒருவரிடம் வருவது என்பது ஒரு நோயாகும் அதே போல உள்ளத்தை பால்படுத்தக்கூடிய இச்சைகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதும் நோயாகும் முனாஃபிக்களுடைய உள்ளங்களிலே இந்த சந்தேகம் என்கிற நோய்களும் இச்சைகள் ஆசைகள் என்கிற நோய்களும் நிறைந்து போய் இருக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே முனாஃபிக்களுடைய இதயங்களில் காமம் நிறைய இருக்கும் இதை அல்லாஹ்ரத்து அஹசாப் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் நீங்கள் உடைய மனைவியரை பார்த்து அல்லா சொல்லுகிறார் நீங்கள் அவர்களோடு பேசுகிற போது குலைந்து பேசாதீர்கள் ஏனென்றால் உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் உங்கள் மீது ஆசைப்படுவார்கள் இப்ப யாருடைய உள்ளங்களில் காமத்தி பச்சி எரிந்து கொண்டிருக்கிறதோ அவர்களிடத்தில் நிஃபாக் இருக்கிறது என்பது அர்த்தமாகும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அதே போல முனாஃபிக்குகள் என்பவர்களிடத்தில் கூடுதலாக பெருமை இருக்கும் அல்லாஹு தாலா இதை சூரத்துல் முனாஃபிகூன் ஐந்தாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் பெருமை பிடித்தவர்கள் தங்களை எப்போதுமே உயர்த்து உயர்த்தி மதிப்பிடுவது மற்றவர்களை தாழ்த்தி பார்ப்பது இப்படியான மனநிலையோடு இருப்பவர்களிடத்தில் நைவஞ்சகம் இருக்கும் அதே போல் அல்லாஹு தாலா சூரத்து தௌபா அறுபத்தி நான்காவது வசனத்தில் முனாபிகளிடம் காணப்படக்கூடிய மற்றும் ஒரு நோயை சொல்கிறான் அதுதான் அல்லாஹுடைய வேத வசனங்களை கேலி செய்வது குர்ஆன் வசனங்களை கிண்டல் அடிப்பது குரான் சொல்லக்கூடிய பல விஷயங்களை ஒன்று வெளிப்படையாக கேலி செய்வது அல்லது மனதுக்குள் கேலி செய்வது சில விஷயம் சில நன்மைகளை ஆண் சொல்லும் உதாரணமாக ஹூருன்களை பற்றி சொல்லும் அதை கேலியாக சொல்வது அல்லது ஹிஜாபை பற்றி இஸ்லாம் பேசும் அந்த வசனங்களை கேலியாக கிண்டலாக தங்களுக்கிடையில் பேசிக்கொள்வது அல்லது மனதுக்குள் நினைத்துக் கொள்வது இது முனாபிகருடைய ஒரு தன்மையாகும் அதே போல மோமின்களை கேலி செய்வது இதை பற்றி அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கரா பதினான்கு பதினைந்தாவது வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான் மூமின்களை கேலி செய்கிற தன்மை யாரிடம் இருக்கிறதோ தாடி வைத்திருப்பதை இஸ்லாமிய ஆடைகள் அணிவதை அதே போல இஸ்லாமிய சட்டங்களை வீடுகளிலும் தங்களுடைய வாழ்க்கையிலும் பேணி நடப்பதை பார்த்து அதை பேணி நடக்கக்கூடிய மூமின்களை யாரெல்லாம் கேலி செய்கிறார்களோ அவர்களுடைய இதயங்களில் நிஃபாக் இருக்கிறது என்பதை இந்த வசனங்களிலே அல்லாஹு தாலர் சொல்லி காட்டுகிறார் அதே போல யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யவும் மாட்டார்கள் மற்றவர்கள் செலவு செய்வதை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஒருவர் ஒரு நல்ல காரியத்திற்காக சதக்கா ஜாரியாவாக அல்லது சதக்காவாக ஒரு தொகையை கொடுக்க செல்லுகிற போது போய் உட்கார்ந்து அதை கொடுக்க வேண்டாம் என்று தடை போடுகிற மனநிலை யாரிடம் இருக்கிறதோ அது மனைவி என்கிற நிலையில் கணவர் என்கிற நிலையில் சகோதரன் என்கிற நிலையில் நண்பன் என்கிற நிலையில் எந்த ஒரு நிலையிலும் ஒருவர் ஒரு மஸ்திதுக்கு சதக்கா செய்ய போகிறார் ஒரு மதரசாவுக்கு சதாக்கா செய்ய போகிறார் ஒரு தாவாவுக்கு சதக்கா செய்ய போகிறார் ஒரு சமுதாய பணிக்காக தாவா சதக்கா செய்ய போகிறார் இந்த சதக்காவை தடுத்து நிறுத்தக்கூடிய மனநிலையோடும் முயற்சியோடும் இருப்பவரிடத்தில் நிஃபாக் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சூரத்துல் முனாஃபிகூன் ஏழாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அதே போல முட்டாள்தனமான போக்கும் போக்கில் இருந்து கொண்டு மடத்தனமான முட்டாள்தனமான போக்கில் இருந்து கொண்டு மூமின்களை முட்டாள்களாக சித்தரிப்பது மூமின்களை அரைவிலிகளாக சித்தரிப்பது இந்த போக்கும் நயவஞ்சகர்களுடைய ஒரு போக்கு என்பதை சூரத்துல் பக்கரா பதிமூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அதே போல மூமின்களை ஒதுக்கி மூமின்களை ஆஹ் தூரம் கட்டி விட்டு தூரமாக்கிவிட்டு மு காஃபிர்களோடு நெருக்கமான உறவை பேணுவதும் முனாஃபிகளுடைய ஒரு தன்மை என்பதை சூரத்துள் நிசா நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வசனங்களில் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறார் அதே போல மூமின்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து பாதிப்பு வர வேண்டும் என்ற மனநிலை யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் நிபாக் இருக்கிறது என்பதை சுரத்துன் நிசா நூற்றி நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இபாதத்திலே சோம்பேறித்தனம் யாரிடம் இருக்கிறதோ இபாதத்துக்களுடைய விஷயத்தில் சோம்பேறித்தனம் யாரிடம் இருக்கிறதோ ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இபாதத்தை ஆசையோடும் ஆர்வத்தோடும் செய்ய முடியாமல் இபாதத்தை செய்வதற்கு சோம்பல் படுவது தொழுவதற்கு குரான் ஓதுவதற்கு திக்ரு செய்வதற்கு சோம்பேறிகளாக தங்களை மாற்றிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களிடம் நிபாக் இருக்கிறது என்பதை சூரத்துன் நிசா நூற்றி நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அதே போல ஒரு முடிவெடுக்க முடியாமல் கொள்கை விஷயத்தில் தடுமாற்றம் முனாஃபிக்குகளிடம் காணப்படும் என்று அல்லாஹு தாலா சூரத்துள் நிசா நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அதே போல மூமின்களுக்கு சதி செய்கிற பண்பு முனாஃபிக்குடைய பண்பு என்று சூரத்துல் பக்கரா ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் அதே போல மோமின்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களிடத்தில் பசாதை ஏற்படுத்துவது முனாபிக்குகளுடைய ஒரு தன்மை என்று சூரத்துல் தௌபா நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அதே போல பொய் சத்தியம் செய்வது தேவையில்லாத பயம் தேவையில்லாத பயத்தை உண்டாக்குவது கோழைத்தனம் பதட்டமான போக்குகள் எல்லாம் முனாஃபிக்குகளுடைய தன்மைகள் என்று சூரத்து தௌபா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழாவது வசனங்களிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே தாம் செய்யாத ஒன்றுக்காக புகழப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவது தாங்கள் செய்ய மாட்டார்கள் ஆனால் அதற்குள் போய் நான் தான் செய்தேன் என்பது போல காட்டி அதற்காக புகழெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது முனாஃபிகளுடைய ஒரு தன்மை என்பதை அல்லாஹு தாலா சூரத்து ஆலயம்ரான் நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அதே போல நல்லறங்களை கேலி செய்வது நல்லறங்களை பழிப்பது நல்ல அமல்கள் செய்யப்படும் போது அவற்றை கிண்டல் அடிப்பது அவற்றை கேலி செய்வது என்பதும் முனாஃபிக்களுடைய ஒரு தன்மை என்பதை சூரத்து தௌபா ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் அதே போல சூரத்து தௌபா எண்பத்தி ஆறாவது வசனத்திலே அற்பமான ஒரு ஒரு அசிங்கமான இடங்களை ஆஹ் நிலைகளை தேர்வு செய்வது என்பதும் அவர்களுடைய ஒரு பண்பு என்பதை சொல்லி காட்டுகிறான் அதே போல நன்மையை தடுத்து தீமையை ஏவுவது நன்மையை தடுத்து தீமையை ஏவுவதும் முனாஃபிக்களுடைய ஒரு தன்மை என்பதை அல்லாஹு தாலா சூரத்து தௌபா அறுபத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அதுபோல ஆஹ் அன்புள்ள சகோதர சகோதரர்களே பொதுவாக மனிதர்களை இழிவாக கருதுவதும் மூமின்களுக்கு ஏதாவது துன்பங்கள் நேர்ந்துவிட்டால் அந்த ஆஹ் துன்பங்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவதும் முனாஃபிகளுடைய பண்பு என்றெல்லாம் சொல்லுகிறார் அதாவது மனிதர்களை பார்த்து மனிதர்களை கேலி செய்வது இழிவாக மனிதர்களை நோக்குவது இழிவாக மனிதர்களை விமர்சிப்பது இதை சுரத்து நிசா நூற்றி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறார் அதே போல முஸ்லிம்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அந்த துன்பங்களை பாதிப்புகளை வைத்து மகிழ்ச்சி அடைவது முனாஃபிக்களுடைய இயல்பு என்று சுரத்து ஆலை முரான் நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபது ஆகிய வசனங்களில் எல்லாத்தால சொல்லி காட்டுகிறான் அதுபோல அமானிதமாக ஒரு ஒன்று ஒப்படைக்கப்பட்டால் அது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது பொறுப்பாக இருக்கலாம் அதிலே மோசடி செய்வது பேசினால் பொய் சொல்லுவது உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையை மீறுவது ஒரு பே ஒரு ஒரு டிஸ்கஷன் அல்லது டிபேட் என்று வந்தால் அதில் மோசடி செய்வது என்பதெல்லாம் முனாஃபிக்கோருடைய பண்பு என்பதை சூரத்து தௌபா எழுபத்தைந்து எழுபத்தாறாவது வசனங்களிலும் அதே போல நபிகள் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஹதிஸ்களிலும் சொல்லுகிறார்கள் அதே போல தொழுகையை உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்துவது முனாஃபிக்கோருடைய ஒரு தன்மை தொழுகைகளை உரிய நேரங்களை விட்டு பிற்படுத்துவது முனாபிக்களுடைய ஒரு தன்மை என்பதை அல்லாஹு நபிகள் நாயகம் சொல்லுல்லாஹு அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அது சஹை முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஜமாத் தொழுகையை விட்டும் பிந்துவது அல்லது ஜமாத் தொழுகைக்கு செல்லாமல் இருப்பதும் முனாஃபிக்களுடைய ஒரு தன்மை என்பதை நபிகள் நாயம் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த செய்தி சஹை முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பண்புகளும் இது போன்று குரானிலும் ஹதீஸிலும் கூறப்பட்ட பண்புகளும் ஒருவரிடத்தில் நிஃபாக் இருக்கிறது என்பதற்கான அடையாளங்களாகும் வேகமாக நாம் இவற்றை குறிப்பிட்டிருக்கிறோம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் எனவே அவற்றை மீண்டும் நாம் ஒரு கணம் மீட்டி பார்த்து இந்த பண்புகள் நம்மிடம் இருக்கின்றனவா என்பதை முள் பரிசீலனை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது மவுத் டைம் வரலாம் அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்து சோர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் தங்களுடைய விஷயத்தில் நிஃபாக்கை அஞ்சினார்கள் என்றால் நம்மை போன்றவர்கள் எவ்வளவு அதிகமாக நிபாக்கை அஞ்ச வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அந்த நிஃபாக்கிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே நிஃபாக்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வழிகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லாஹு சாலா என்னை உங்களையும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் எல்லோரையும் நிஃபாக்கிலிருந்து பாதுகாத்து உண்மையான மோமின்களாக வாழ்ந்து மரணிக்க தோஃபிக் செய்வானாக வ ஆஹுரு ஜவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர